நண்பர்களுக்கு வணக்கம். பயிற்று படைப்பகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கீழடி அகரம் பகுதியில் சமீபத்தில் நடந்து முடிஞ்ச 6வது கட்ட அகழாய்வில் கிடைத்த ஒரு உரை கிணறு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பொதுவாக அகழாய்வில் நாணயங்கள் கிடைச்சா அதை பற்றி நம்ம கொஞ்சம் பேசுகிறோம், இல்லை தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஊடுகள் கிடைச்சா அதை பற்றி எல்லாம் பேசுகிறோம். ஆனால் உரை கிணறு அப்படின்னு சொல்கிறப்போ அது கிடச்சிச்சு அப்படின்னு யாராவது சொன்னால், ஓ உரை கிணறா சரி அப்படிங்கிறோமே தவிர, உரை கிணறுனா என்ன அப்படின்னு சாமானிய மக்களுக்கு தெரில. படித்தவர்களுக்கும் தொல்லியல் பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் கூட உரை கிணறோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு தெரியல. இந்த நேரத்தில் தான் கீழடியில் 6வது கட்ட அகழாய்வில் கிடைச்ச உரை கிணறு மிக மிக ஒரு முக்கியத்துவம் பெறுது. ஏன்னா இதுவரைக்கும் கீழடியில் கிடைச்ச, அதாவது கடந்த 5 கட்ட அகழாய்வுகளில் கிடைச்ச எந்த ஒரு உரை கிணறை விடவும் இந்த உரை கிணறு பெருசாக இருக்குது. இதுக்கு முன்னாடி கிடைச்ச பெரிய உரை கிணறு எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் 23 சுடுமண் வளையங்கள் இருந்தது. ஆனால் இந்த உரை கிணறுல 25 சுடுமண் வளையங்கள், அதுவும் 80 சென்டிமீட்டர் நீளமுள்ள 25 சுடுமண் வளையங்கள் இதில் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்க்க போனால், தமிழக வரலாற்றில் இதுவரைக்கும் தொல்லியல் ஆய்வுகளில் கிடைச்ச எல்லா சுடுமண் வளையங்களாலான உரை கிணறுகளையும் பார்த்தீங்கன்னா, அளவு அடிப்படையில் இது 2வது பெரிய சுடுமண் வளைய உரை கிணறாக இருக்குது. அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தில் பட்டறை பெரும்புதூர் அப்படிங்கிற ஊரில் கிடைச்ச ஒரு உரை கிணறு வந்து 28 சுடுமண் வளையங்களெல்லாம் ஆனதாக இருந்தது. அதுதான் வந்து ரொம்ப பெரிய உரை கிணறு. அதற்கு அடுத்து 2வது இப்போ அகரம் பகுதியில் கிடச்சிருக்க உரை கிணறு தான் பெரிய உரை கிணறாக இருக்குது. இப்போது உரை கிணறு அப்படின்னா என்ன, இந்த கேள்வி வந்து ரொம்ப பிரதானமான கேள்வி. அது இல்லாமல் இப்போது கீழடியில் நடக்கிற அகழாய்வும் அதில் கிடைக்கக்கூடிய பொருட்களும் ஏன் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது, இந்த காலகட்டம் வந்து ஏன் அப்படிப்பட்ட காலகட்டமாக இருக்குன்றதை பற்றியும், இந்த சுடுமண் உரை கிணறு பயன்படுத்தின மக்கள் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்கன்றதை பற்றியும், சுடுமண் உரை கிணறு எவ்வளோ மிக முக்கியமான அறிவியல் கண்டுபிடிப்பாக அந்த காலத்தில் இருந்தது அப்படிங்கிறதையும், சுடுமண் உரை கிணறு மூலமாக தெரிய வரக்கூடிய தமிழர்களின் பெருமைகள் என்னென்னங்கிறத பற்றியும் இந்த காணொலியில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். கீழடியில் அகழாய்வுகள் நடந்துக்கிட்டு இருக்க இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டமாக இருக்குது. தமிழகமும் தமிழக பண்பாடும் தமிழ் மொழியும் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்க ஒரு காலகட்டத்தில் தான் இன்றைக்கி வந்து கீழடியில் அகழாய்வு முடிவுகள் வந்து அந்த நெருக்கடியில் இருந்து தமிழர்கள் தப்பிப்பதற்கான ஒரு வழியை காட்டிகிட்ருக்கு அப்படின்னே நம்ம சொல்ல முடியும். அதனால தான் தமிழக மக்கள் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு கீழடியில் நடக்கிற அகழாய்வை ரொம்ப உத்து கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி தமிழ் மொழியும் தமிழகமும் எவ்வளோ பெரிய நெருக்கடியில் இருக்குன்றத ஒரு எளிமையான உதாரணம் மூலமாக சொல்லணும்னா, இந்திய அரசாங்கம் சமீபத்தில் ஒரு வரலாற்று குழுவை நியமித்தாங்க. என்னென்னா, 12,000 ஆண்டு கால இந்திய வரலாற்றை ஆய்வு செய்வதற்கான குழு அப்படின்னு அந்த குழுவுக்கு பெயர் வைக்கப்பட்டது. அந்த குழுவில் யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பார்க்க போனால், தமிழகத்தை சேர்ந்த ஒரு நபர் கூட அந்த குழுவில் இல்லை. தமிழகம்னு மட்டுமில்லை, தென்னிந்திய மாநிலங்களை சேர்ந்த ஒரு நபர் கூட அந்த குழுவில் இல்லை. இன்றைக்கும் இந்தியாவுக்கு மிக அதிக அளவில் வரி கட்டுற மாநிலங்கள் எதுன்னு பார்க்க போனால் தென்னிந்திய மாநிலங்கள் தான். இந்திய அரசாங்கம் தென்னிந்திய மாநிலங்களுடைய பணத்தில் தான் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்படி இருந்தும் கூட தென்னிந்திய மாநிலங்களில் இருந்து யாருமே வந்து அந்த குழுவில் இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, உலகத்தின் மிக மூத்த வரலாறு எது, பண்பாடு எது அப்படின்னு பார்க்குறப்போ, உலகத்தில் இருக்க அனைத்து ஆய்வாளர்களும் தென்னிந்தியாவை மிக குறிப்பாக தமிழகத்தை தான் சுட்டி காட்டுறாங்க. நீங்கள் நிலவியல் ஆய்வுகள் படி எடுத்தாலும் சரி, இல்லை டிஎன்ஏவனுடைய ஆய்வுகள் பற்றி எடுத்தால் கூட, உலகின் மிக மூத்த மனிதன் ஆப்பிரிக்காவில் வாழ்னா அப்படின்னா அவனுடைய டிஎன்ஏ மதுரையில் இருக்கிற விருமாண்டிங்கிற ஒரு தமிழர்கிட்டக்கே இருக்குது. இப்படி அனைத்து வகையிலையுமே வரலாற்று ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் பொருளாதார ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த தமிழகத்தையும் தென்னிந்திய மாநிலங்களையும் சேர்ந்த ஒரு நபர் கூட இல்லாமல் வரலாறு எழுதுறதுக்காக ஒரு குழு வந்து மத்திய அரசாங்கம் உருவாக்குனாங்க. அதில் தென்னிந்தியர்கள் அப்படின்னு மட்டும் இல்லாமல் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஒரு நபர் கூட இல்லை, பெண்களும் யாருமே இல்லை. இப்படி ஒரு குழு வந்து மத்திய அரசாங்கம் நியமித்தது பார்த்தீங்கன்னா தமிழக அளவில் பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தினது. தமிழ் வரலாற்று ஆர்வலர்களும் சரி, தமிழக மக்களும் சரி, பல கேள்விகளை வந்து அது தொடர்பாக எழுப்பினாங்க. மிக குறிப்பாக, இப்படி ஒரு குழுவை வைக்கிறாங்களே, இந்த குழு வந்து தமிழக வரலாறு பற்றி எதுவுமே எழுதாமல் விட்டுருமோ அப்படின்னு ஒரு சந்தேகம்.
அல்லது தமிழக வரலாறு குறித்து இவங்க தப்பு தப்பாக எழுதிடுவாங்களோ அப்படின்னு இன்னொரு சந்தேகம். இன்னொரு பக்கம் இவங்க எழுதுறது தான் வரலாறு பாடம் அப்படின்னு ஆயிட்டுனா நாளைக்கு நம்ம சந்ததிகளுக்கே நம்ம வரலாறு தெரியாமல் போயிடுமோ? அல்லது இவர்கள் எழுதக்கூடிய நூலை படிக்கக்கூடிய அயல்நாட்டினரெல்லாம் தமிழக வரலாறு பற்றி தப்பாக புரிஞ்சுப்பாங்களோ அப்படின்னு ஒரு பக்கம் தமிழகத்தை சேர்ந்தவர்கள், தென்னிந்திய மாநிலங்களை சேர்ந்த பலருக்கும் கூட இது மாதிரி சந்தேகங்கள்லாம் வந்தது. ஆனால் யாரையெல்லாம் வச்சு இந்த வரலாற்று குழுவை மத்திய அரசாங்கம் அமைச்சதோ அவர்களுக்கு ஆதரவானவர்களும் வெளிநாட்டு வரலாற்று ஆய்வாளர்களும் கூட அந்த குழு மேலே வந்து பெரிய அளவில் திருப்தியில் இல்லை. என்ன காரணம் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, இப்போ இந்த குழு வந்து என்ன சொல்ல போகுது அப்படின்றது நமக்கு ஓரளவுக்கு தெரியும். இந்தியாவின் மிக மூத்த பண்பாடு அப்படிங்கிறது ஆரிய பண்பாடு தான், ஆரியர்கள் தான் இந்தியாவோட மூத்த குடிகள் அப்படின்னு சொல்கிற நோக்கத்துக்காக தான் அந்த குழு அமைக்கப்படுது. ஆனால் அந்த நோக்கம் நிறைவேறதில் அவங்களுக்கு ரெண்டு பெரிய சிக்கல்கள் இருக்குது. இந்த சிக்கல்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டால் தான் நமக்கு வந்து இன்றைக்கி கீழடியில் கிடைக்கக்கூடிய பொருட்களோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது புரியுங்கிறதுனால இதை நான் இங்கே சொல்ல வரேன், நல்லா கவனிங்க. அந்த ரெண்டு சிக்கல் என்னென்னா, வேதகால பண்பாடு தான் இந்திய பண்பாடு அப்படின்னு நிறுவனம்னா வேதம் இயற்றப்பட்ட இடம் இந்தியா தான் அப்படின்னு அவங்க நிரூபிக்கணும். அதாவது இந்தியாவில் தான் வேதகாலம் நடந்ததுன்னு நிரூபிக்கணும். அப்படி நிரூபிக்கணும் அப்படின்னா, இப்போ வேத காலத்தை பார்த்திங்கன்னா அதில் பெரும்பாலான வேத பாடல்கள் வந்து சரஸ்வதி அப்படிங்கிற ஒரு நதியோட கரையில் தான் எழுதப்பட்டது. இன்றைக்கி வந்து திரிவேணி சங்கமத்தில் வந்து எல்லாம் குளிக்க போவாங்க. திரிவேணியில் இருக்கக்கூடிய மூன்றாவது ஒரு ஆறான சரஸ்வதி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் அது நம்ம கண்ணுக்கே தெரியாது, பூமிக்கு அடியில் வரும் அப்படின்னு அவங்க கதை சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவில் சரஸ்வதி அப்படிங்கிற ஒரு நதி கண்டுபிடிக்கப்படலை அப்படிங்கிறதா உண்மையாக இருக்குது. ஆக இவர்கள் வேத காலம் இந்தியாவில் தான் நடந்தது அப்படின்னு நிரூபிக்கணும்னா இந்தியாவில் சரஸ்வதி ஆறு எங்கே ஓடுது அப்படிங்கிறத நிரூபிக்கணும். ரொம்ப போராடி மத்திய அரசாங்கம் எப்போ ஆட்சிக்கு வந்தாங்களோ அதில் இருந்தே அவங்க வந்து சரஸ்வதி நதி இந்தியாவில் தான் இருந்தது அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக ரொம்ப போராடுறாங்க. எல்லா ஆய்வாளர்களும் அது தொடர்பாக தான் ஆய்வு பண்ணுறாங்க. இருந்தாலும் கூட சரஸ்வதி ஆறு எங்கே ஓடுச்சு அவங்களால கண்டே பிடிக்க முடியல. ஒரு பக்கம் கீழடியில் ஐந்தாவது கட்ட அகழாய்வு நடத்தணும் அப்படின்னு கேட்டால் தொல்லியல் துறை நிதி இல்லை அப்படிங்குது. கீழடியில் கிடைத்த 5000 மேற்பட்ட பொருட்களை வச்சு ஒரு அருங்காட்சியகம் கட்டி கொடுங்க அப்படின்னு கேட்டால் மத்திய அரசாங்கம் நிதி இல்லை அப்படின்னு சொல்லுது. இதை ஒரு பக்கம் வச்சுட்டு இங்கே பார்க்க போனால் சரஸ்வதி அப்படிங்கிற நதி இந்தியாவில் தான் ஓடுச்சு அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக ஹரியானா மாநில அரசு கடந்த சில ஆண்டுகளில் 1000 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்கு. கடந்த பட்ஜெட்டில், அதாவது இந்த நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சரஸ்வதி நதியை கண்டுபிடிக்கிறதுக்காக 1000 கோடி ரூபாய் பணத்தை வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் தமிழுக்கு, தமிழக வரலாற்றுக்கு, தமிழக பண்பாட்டுக்குன்னு வர்றப்போ மத்திய அரசாங்கத்துக்கிட்ட நிதி இல்லை, அதாவது நம்மக்கிட்ட வரியை வாங்கிப்பாங்க, ஜிஎஸ்டி பணத்தை திரும்பி கொடுக்க மாட்டாங்க, ஆனால் ஒரு அருங்காட்சியகம் அமைக்கணும், அகழாய்வு பண்ணணுன்றப்போ அவங்க நிதி இல்லைன்றவாங்க. ஆனால் தமிழக அரசு, ஒரு மாநில அரசு கடந்த ஆண்டில் பார்த்திங்கன்னா தொல்லியல் துறைக்கு வெறும் 32 கோடி ரூபாய் தான் நம்மளால் ஒதுக்க முடிஞ்சது. கீழடிக்காக ஒரு 12 கோடி ரூபாய் ஒதுக்கியிருந்தோம். ஆனால் தமிழக வரலாற்றில் தொல்லியல் துறைக்காக ஒதுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒதுக்கீடு என்னன்னா அந்த 32 கோடி தான். வழக்கமாக தொல்லியல் துறைக்கு 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணுறதே வந்து பெரிய விஷயமா இருந்தது, 32 கோடி ரூபாய்ங்கிறது பெரிய தொகை. ஆனால் மத்திய அரசாங்கம் பார்த்தீங்கன்னா 1000 கோடி 2000 கோடி அப்படின்னு இந்த நதியை கண்டுபிடிக்கிறதுக்காக நிதியை ஒதுக்கியிருக்கிறாங்க. ஒரு பக்கம் இருக்கட்டும், பரவாயில்ல, நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கலை, தமிழர் வரலாற்றுக்கு நிதி ஒதுக்கலை, ஆரியர் வரலாற்றுக்கு தான் நிதி ஒதுக்குறீங்க. ஆனால் அந்த வரலாறுங்கிறது ஆதாரபூர்வமான வரலாறா அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா மத்திய அரசாங்கம் சரஸ்வதி நதி இந்தியாவில் தான் ஓடிச்சு, ஹரியானாவில் தான் ஓடிச்சு அப்படின்ற கருத்தை முன் வச்சு கோடி கோடியாக பணத்தை கொட்டுறதுக்கு முன்னாடியே கடந்த 2012 ஜியோசான் அப்படிங்கிற ஒரு ஆர்வலர், ஒரு ஆய்வாளர், அவர் வந்து புவியியல் ஆய்வாளர், அவர் வந்து ஒரு மிகப்பெரிய புவியியல் ஆய்வை எடுக்கிறார். சரஸ்வதி நதி பற்றி வரக்கூடிய பாடல்கள்லாம் எடுத்து அந்த சரஸ்வதி நதி எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னு பார்த்து அதே மாதிரி ஒரு நதி இந்தியாவில் எந்த காலத்திலேயாவது ஓடிச்சா, குறிப்பாக ஹரியானாவுக்கு குறுக்க, அதாவது மத்திய அரசாங்கமும் ஹரியானா அரசும் எங்கே ஓடிச்சு அப்படின்னு சொல்லுதோ அந்த இடத்துல சரஸ்வதி நதி ஓடிச்சாங்கிறத 2012 ஜியோசானை வந்து ஆய்வு பண்ணி ஒரு ஆதாரபூர்வமான அறிக்கையை வெளியிட்டார். அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, வேத கால பாடல்களின்படி சரஸ்வதி நதி அப்படிங்கிறது இமயமலைங்கிற ஒரு பெரிய மலையிலிருந்து உருகிய பனிக்கட்டிகளோட நீரால் ஆன ஒரு மிகப்பெரிய நதியாக இருந்திருக்கு. அப்படி ஒரு நதி ஹரியானா மாநிலத்தின் குறுக்க கடந்த 10000 ஓடவே இல்லை அப்படின்னு ஜியோசான் வந்து அவரோட ஆய்வறிக்கையில் சொல்கிறாரு. ஆக அறிவியல் ரீதியாக பார்க்க போனால் ஹரியானா மாநிலத்துக்கு நடுவே அவங்க சொல்கிற மாதிரி ஒரு ஆறு ஓடவே இல்லை. இருந்தாலும் கூட அறிவியலுக்கு புறம்பாக, வரலாற்றுக்கு புறம்பாக,
நீதிக்கு, அதாவது ஒரு மாநிலம் நிறைய வரி கொடுக்குதுன்னா அந்த மாநிலத்துக்காக அதிகமாக நிதி ஒதுக்கணுங்கிற நீதிக்கும் புறம்பாக இன்னைக்கு மத்திய அரசாங்கம் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி நதி இந்தியாவில் தான் இருந்ததுன்னு நிரூபிக்கிறதுக்காக பணத்தை இதுவரைக்கும் 2,000 கோடி ரூபா கொட்டிட்டாங்க. இன்னும் எத்தனை 1,000 ரூபாய் கொட்ட போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் இப்படியெல்லாம் கொட்டியும் கூட சரஸ்வதிங்கிற ஒரு ஆறையோ, அந்த ஆறு ஓடின ஒரு பகுதியையோ, அந்த ஆற்றின் ஒரு துளி நீரையோ கூட மத்திய தொல்லியல் துறையாலையும் இந்திய அரசாங்கத்தாலையும் ஹரியானா மாநில அரசாங்கத்தாலையும் இன்றைக்கி காட்ட முடியல, போராடுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த பட்ஜெட் உரையில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து சரஸ்வதி நதிக்கான அந்த 1,000 கோடி ரூபாய் நிதியுதுக்கீடு அறிவிக்கிறப்போ சரஸ்வதி சிந்து நாகரிகம் அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க. அதாவது சிந்து சமவெளி நாகரிகம்ங்கிறது சரஸ்வதி நதி நாகரிகம் தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதுக்கு எங்கே ஒரு ஆதாரம் இருக்குது? யார் இதை பற்றி எழுதியிருக்காங்க? எந்த ஆய்வாளர் வந்து இந்த கருத்தை வந்து ஆதாரபூர்வமாக நிரூபிச்சிருக்காரு அப்படின்னு பார்க்க போனால் அப்படி ஒன்றுமே இல்லை. த லாஸ்ட் ரிவர் அப்படின்னு ஒரு புத்தகம், மிஷேல் தனினோ அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சுக்காரர் எழுதியிருக்காரு. அவர் யாருன்னு பார்க்க போனால் ஒரு அறிவியல் பாடத்தை முழுமையாக முடித்து பட்டம் வாங்க முடியாமல் அந்த பாடத்தை படிப்பை பாதியிலே கைவிட்டு புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்துக்கு வந்து உட்கார்ந்துருந்த ஒருத்தவர். இப்போ நீங்கள் வந்து ஒரு நதியை பற்றி ஆய்வு பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு புவியியல் பற்றி கொஞ்சமாவது ஒரு அடிப்படை அறிவு இருக்கணும். அது இல்லாமல் ஒரு அந்த நிலத்தோடைய மக்கள் பண்பாடு பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த நதி குறித்த சொற்களை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மொழியியல் பற்றி தெரிஞ்சிருக்கணும். இதை பற்றி எதுவுமே தெரியாத படிப்பை பாதியில் கைவிட்டு வந்த மிஷேல் தனினோங்கிறவர் த லாஸ்ட் ரிவர், அதாவது காணாமல் போன ஆறு, கிணத்தை காணோங்கிற மாதிரி எங்கள் ஆற்றை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை எழுதுகிறாரு. அந்த புத்தகத்தை அடிப்படையாக வச்சு தான் இவங்க எல்லாமே வந்து சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து சரஸ்வதி நதி நாகரிகம் தான், சிந்து சமவெளியில் தான் வேதங்கள் பிறந்தது அப்படின்னு நிரூபிக்க போராடுறாங்க. ஆனால் அவங்க எவ்வளவு போராடினாலும் சரஸ்வதிங்கிற நதி இந்தியாவில் ஓடிச்சு அப்படின்னு அவங்களால நிரூபிக்கவே முடியல. அவ ஒரு பக்கம் ஒரு மிகப்பெரிய நாட்டினுடைய அரசும் அதனுடைய தொல்லியல் துறையும் அதன் மாநில அரசுகளும் சேர்ந்து ஒரு ஆத்த கண்டுபிடிக்கணுன்றப்ப அவங்களால முடியல. இதை ஒரு பக்கம் வச்சுட்டு இங்க தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா நாம் நமது சங்க இலக்கியங்கள் எந்த வைகை ஆற்றின் கரையிலே எழுதப்பட்டனவோ அந்த வைகை ஆற்றுக்கு கரையில் இன்னைக்கு வாக்கிங் போயிட்டு இருக்கோம். அந்த வைகை ஆற்று தண்ணியை நம்ம குடிச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த வைகை ஆற்றுக்கு பக்கத்தில் வைகை நதி நாகரிகம் அப்படின்னு ஒரு நாகரிகம் இருந்ததை நம்ம வரலாற்று பூர்வமாக ஆய்வு ஆதாரங்களோடு நிரூபிச்சிருக்கோம். அந்த வைகை நதி நாகரிகத்தை சேர்ந்த மக்கள் இந்த வைகை ஆற்று தண்ணியை எந்த கிணத்து மூலமாக மொண்டு குடித்தாங்களோ அந்த கிணத்தையும் இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த தண்ணி எந்த பானையில் வைக்கப்பட்டதோ அந்த பானையையும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த தண்ணியை பானையிலேருந்து கவிழ்த்து அவங்க குடிக்க பயன்படுத்தின ரோமானிய நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த குவளைகளை கூட நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இது ஆரிய வரலாறு தான் இந்திய வரலாறு என்று சொல்பவர்களுக்கு எவ்வளவு பெரிய எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கும் பாருங்க. இன்னைக்கு தமிழக மக்கள் வந்து மத்திய அரசினுடைய இந்த மொழி திணிப்புக்கு எதிராக, மத்திய அரசினுடைய தமிழ் வரலாறு மீதான பாராமுகத்துக்காக நம்ம எவ்வளவோ கண்டனங்களை எழுப்பியிருக்கோம், எவ்வளவோ உண்மைகளை வந்து இடித்துரைத்து சொல்லியிருக்கோம். நம்ம எல்லாரும் சொல்ல முடியாத அளவுக்கு ஓங்கிய ஒரு அடியை மத்திய அரசினுடைய வரலாற்று பார்வை மேலே வந்து இன்னைக்கு கீழடியும் கீழடியில் கிடைக்கக்கூடிய ஆதாரங்களும் கொடுத்துருக்குது. மிக மிக ஒரு முக்கியமான வரலாற்று தருணம் இது. கீழடியில் மத்திய அரசாங்கத்தினுடைய தொல்லியல் துறை எப்படி வந்து தொல்லியல் ஆய்வுகளை தொடங்கினாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாலே இந்திய வரலாறு ஆரியர் வரலாறு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு சான்று கீழடியினுடைய கரைகளில் கிடச்சிடாதா அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அங்கே வந்து தொல்லியல் ஆய்வுகளே தொடங்கப்பட்டது. ஏன்னா வந்து சிந்து சமவெளி நாகரிகம் ஆரியர்களுடைய நாகரிகம் அப்படின்னு நிறுவுறதுக்கான பல முயற்சிகளை வந்து வரலாற்று ஆய்வாளர்களும் சரி, அதாவது வட இந்திய வரலாற்று ஆய்வாளர்களும் சரி, அந்த ஆரிய சித்தாந்தம் உடையவர்களும் சரி பல முயற்சிகளை மேற்கொண்டாலும் அந்த முயற்சிகள் எதுக்குமே அவங்களுக்கு வந்து சான்றே கிடைக்கல. இன்றைக்கி வந்து மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சிந்து அதோட சேர்த்து சரஸ்வதி நாகரிகம் அப்படின்னு சொல்லலாம், சொல்லிட்டு போகலாம். ஆனால் இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு கேட்டால் நிர்மலா சீதாராமன் கிட்டக்க பதில் இல்லை. சிந்து சமவெளி நாகரிகம்ங்கிறது ஆரிய நாகரிகம் அப்படின்னு நிரூபிக்கிறதுல பல தடைகள் இருக்குது. மிக முக்கியமாக சிந்து சமவெளி மக்களுக்கு தெரியவே தெரியாத ஒரு மிருகம் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா குதிரை. ஆனால் ஆரியர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வமேத யாகம் அப்படின்னு ஒரு யாகம் நடத்தி குதிரை கறியை சாப்பிட்டவங்க. அப்போது குதிரையை பற்றி நன்றாக தெரிந்து அதை வச்சு யாகமும் நடத்தி அதோட கறியையும் சாப்பிட்ட ஒரு மக்கள் ஒரு பக்கம்,
அதே சமயம் குதிரையை பத்தி தெரியாத மக்கள் இன்னொரு பக்கம். இந்த ரெண்டு மக்களுமே ஒரே இனத்து மக்கள் அப்படின்னு சொல்றப்போ அது வரலாற்றுக்கு பொருத்தமே இல்லை. இன்னொரு பக்கம் பார்க்க போனீங்கன்னா, சமஸ்கிருத மொழி அப்படிங்கிறது வந்து உச்சரிப்புல மட்டும்தான் உயிர் வாழுது. ஏன்னா வந்து சமஸ்கிருத மொழிங்கிறது அங்கே உச்சரிப்பு வகை மட்டும்தான் இருக்கு. சொற்கள் வந்து பிற மொழிகள்லேருந்து வாங்கப்பட்ட சொற்களா இருக்கு. எழுத்து முறைங்கிறது பிற மொழிகள்லேருந்து வாங்கப்பட்ட எழுத்து முறையா இருக்கு. அந்த உச்சரிப்பு அடிப்படையாக வச்சு ஆய்வு பண்றப்போ மொழியியல் ஆய்வாளர்கள் சமஸ்கிருதத்தை எந்த பிரிவில் வைக்கிறாங்கன்னா, இந்தோ ஐரோப்பிய மொழி அப்படிங்கிற பிரிவில் வைக்கிறாங்க. ஏன்னா வந்து குளிர்பகுதியிலேருந்து மக்கள் பேசக்கூடிய மொழி பார்த்தீங்கன்னா இஸ் புஸ் அப்படின்னு தான் இருக்கும். ஏன்னா அவங்களால வாயை நல்லா திறந்து பேச முடியாது, வாய்க்குள்ளே பனி போயிடும். அதே சமயம் வெயில் பகுதிகளில் மிதவெப்ப மண்டலங்களில் மக்கள் பேசக்கூடிய மொழி பார்த்தீங்கன்னா சத்தமான மொழியாக இருக்கும். இன்றைக்கி இந்த ஆப்பிரிக்க நாடுகளில் பார்த்த மக்கள் வந்து ரொம்ப சத்தமாக பேசுவாங்க. ஐரோப்பிய நாடுகளில் இருக்க மக்கள் வந்து ரொம்ப குசு குசு அப்படின்னு மெதுவாக தான் பேசுவாங்க. இது காரணம் என்னென்னா, அந்த பகுதியினுடைய வெப்பநிலை. இப்போ நீங்கள் பாம்பை பார்த்தீங்கன்னா கூட ஒரே வகையான பாம்பு ஆப்பிரிக்க நாட்டில் இருக்கிறப்போ சத்தமாக ஸ்ன்னு சீரும். அதே சமயம் ஐரோப்பிய நாடுகளில் பனியில் இருக்கக்கூடிய பாம்புகள் வந்து அப்படின்னு மெல்லாமல் தான் சீரும். அப்போ பாம்புக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதே பிரச்சனை தான் மக்களுக்கும் இருக்குது. அப்போது உச்சரிப்பை அடிப்படையாக கொண்டு சமஸ்கிருத மொழி எந்த மொழி குடும்பத்தை சேர்ந்ததுன்னு பார்க்குறப்போ மொழியியல் ஆய்வாளர்கள் சமஸ்கிருதத்தை இந்தோ ஐரோப்பிய மொழி, அதாவது ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவிற்கு வந்த ஐரோப்பிய உச்சரிப்பு மொழி குடும்பத்தை சேர்ந்த ஒரு மொழி அப்படின்னு தான் அவங்க வரையறை செய்கிறாங்க. ஆனால் சிந்து தமொழி நாகரிகம் அப்படிங்கிறது இங்கிருந்த மக்களை கொண்டு உருவான ஒரு நாகரிகம். அவங்க வந்து ஒரு இந்தோ ஐரோப்பிய மொழியை பேசியிருக்கிறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை அப்படிங்கிறது ரெண்டாவது பெரிய சிக்கல். இது ரெண்டையுமே அவங்க நிரூபிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட மூன்றாவது சிக்கல் இன்னும் பெருசாக இருக்குது. அந்த சிக்கல் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போனால், இப்போ ஆரியர்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வெள்ளை நிற தோல் உடையவர்கள். அதே சமயம் திராவிட மக்களாக இருக்கட்டும், சிந்து சமூகத்தில் வாழ்ந்தவர்கள் அப்படின்னு கருதப்படுற மக்களாக இருக்கட்டும், அவர்கள் வந்து கருப்பு தோல் இருக்கவங்களாக இருக்க தான் வாய்ப்பு அதிகம். ஏன்னா வெள்ளை நிற தோல் எப்படி உருவாகுது, கருப்பு நிற தோல் எப்படி உருவாகுதுன்னு பார்க்க போனால், ஒரு பகுதியில் அதிகமான வெப்பம் இருக்கிறப்போ அங்கே ஒரு மக்கள் இனம் பல்லாயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்தால் அதற்கு கருப்பு நிற தோலும், ஒரு பகுதி ரொம்ப பனியாகவும் குளிராகவும் இருக்கிறப்போ அங்கே ஒரு மனித இனம் பல்லாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தால் அந்த தோல் வெள்ளையாகவும் மாறுது அப்படிங்கிறதா மானுடவியல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். இப்போ இந்தியாவும் சிந்து சமவெளியும் பார்த்தீங்கன்னா மித வெப்பமண்டல பகுதி. அப்போது அங்கே வாழ்ந்த பூர்வக்குடி மக்களுக்கு கருப்பு நிற தோல் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஆனால் ஆரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பல்லாயிரம் ஆண்டுகளாக பனியில் வாழ்ந்ததால் வந்த தங்களுடைய வெள்ளை நிறத்தை காட்டி இந்த தோலோடு தான் நாங்கள் வந்து இந்தியாவில், அதாவது வெப்பமண்டலத்தில் இருந்தோம், நாங்கள் தான் இந்த பகுதியினுடைய பூர்வக்குடி மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஊரில் கருப்பு கரடி இருக்குது, பனிப்பிரதேசத்தில் வெள்ளை கரடி இருக்குது. வெள்ளை கரடியை கூட்டம் வந்து இங்கே உட்கார வச்சு இதுதான் இந்த மண்ணோட கரடி அப்படின்னு சொன்னால் நம்ம ஒத்துப்போமா? ஒத்துக்க மாட்டோம். அப்போ விலங்கியல் ரீதியாக அதுக்கு வாய்ப்பு இல்லைன்றப்போ மானுடவியல் ரீதியாக ஆரியர்கள் இந்த பகுதியினுடைய பூர்வக்குடி மக்களாக இருக்கிறதுக்கும் எந்த வாய்ப்பும் இல்லை. இப்படி அறிவியல் ரீதியாகவும் மொழியியல் ரீதியாகவும் மானிடவியல் ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது ஆரியர்களோட நாகரிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போது சிந்து சமவெளி நாகரிகம் இல்லாமல் வேற ஏதாவது ஒரு நாகரிகத்தை கண்டுபிடிச்சி அது ஆரியர்களோட நாகரிகம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் அப்படிங்கிற முனைப்பில் தான் இந்தியாவில் பல இடங்களில் வந்து தொல்லியல் ஆய்வுகள் நடத்தப்பட்டன. ஆதிச்சநல்லூரில் தொல்லியல் ஆய்வுகள் நடத்தப்பட்ட ஆய்வறிக்கை இன்னைக்கு வரைக்கும் வெளியிடாமல் இருக்க நிலமையில் தமிழ்நாட்டில் அப்படி ஏதாவது ஒன்று கிடச்சிடாதா அப்படிங்கிற நப்பாசையில் தான் வைகை நதிக்கரையில் ஆய்வுகள் நடத்துறதுக்கு மத்திய தொல்லியல் துறை அனுமதியே கொடுத்தது. ஆனால் அப்படி அவர்கள் ஆய்வு நடத்துகிறப்போ அவர்களுக்கு ஆதரவான ஆதாரங்கள் கிடைக்காம போனா கூட பரவாயில்ல, அவர்களுக்கு மிக மிக எதிரான ஆதாரங்கள் கிடைச்சது. அதுதான் வந்து மத்திய அரசாங்கத்தை ரொம்ப அதிர்ச்சிக்கு உள்ளாக்குச்சு. இந்த ஆய்வு ஆரம்பிக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா மதுரையை சுற்றி உள்ள, ஏன்னா மதுரை ஏன் மிக முக்கியமான பகுதியாக இருக்குன்னா இந்தியாவிலேயே மிக அதிகமான கல்வெட்டுகள் மதுரையை சுற்றி தான் கிடைக்குது. ஆக மதுரையை சுற்றி உள்ள 350 கிராமங்களை தேர்ந்தெடுத்து அந்த 350 கிராமங்களில் ஏதாவது சில கிராமங்களில் தொல்லியல் ஆதாரங்கள் கிடைக்குதா, தொல் பழங்காலத்தோடு அந்த கிராமங்கள் வந்து சம்மந்தப்பட்டிருக்கான்ற முதற்கட்ட ஆய்வு நடைபெற்றது 2014-15 ஆண்டுகளில் அமர்நாத் முத்துகிருஷ்ணன் அவர்களுடைய தலைமையிலான மத்திய தொல்லியல் துறையின் அகழாய்வு பிரிவு தான் அந்த ஆய்வை மேற்கொண்டாங்க. 350 கிராமங்களில் ஏதாவது 1-2 கிராமங்களில் தொல்லியல் சான்றுகள் கிடைக்கும் அப்படின்னு மத்திய தொல்லியல் துறை நினைச்ச நிலையில் 350 கிராமங்களில்
மூன்று கிராமங்களில் தொல்லியல் சான்றுகள் அவர்களுக்கு கிடைச்சது. இதுதே வந்து மிக மோசமான ஒரு அதிர்ச்சியை வந்து மத்திய அரசாங்கத்துக்கும் தொல்லியல் துறைக்கும் கொடுத்தது அப்படின்னா சொல்லணும். ஏன்னா வந்து தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு பகுதியில் பழங்கால மக்கள் வாழ்ந்தாங்கன்னு கிடையாது, தமிழ்நாட்டினுடைய பெரும் பகுதி 2000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை மிக்கது அப்படிங்கிறது இந்த ஆய்வின் மூலமாக தெரிய வந்தது. உலகத்தில் வேறு எங்கேயுமே ஒரு குறிப்பிட்ட பகுதியில் 293 இடங்களில் தொல்லியல் சான்றுகள் கிடைக்கிற வாய்ப்புகள் வந்து இருக்கவே இருக்காது. எங்கே தோன்றினாலும் தமிழ்நாட்டில் தொல்லியல் சான்றுகள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இந்த ஆய்வறிக்கையினுடைய முடிவு தான் வந்து அனைத்து தொழில் ஆய்வாளர்களுக்கும் சொன்னிச்சு. அப்படி ஆய்வின் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட 293 இடங்களில் ஒன்று தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கீழடி. கீழடியில் ஆரிய பண்பாடும் தமிழக பண்பாடும் ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்னு 100% நிரூபிக்கிறதுக்கான பல ஆதாரங்கள் நமக்கு கிடைச்சிது. மிக முக்கியமாக அந்த இடத்துல சமய சின்னங்கள் எதுவுமே கிடைக்கவே இல்லை, அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய அடியாக இருந்தது. கீழடியில் மக்கள் வந்து சாதிய படிநிலையில் இருந்தாங்க அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கான எந்த ஆதாரமும் கிடைக்கல. எல்லாவற்றுக்கும் மேலாக கீழடியினுடைய பண்பாடு ஆரிய பண்பாடு இல்லவே இல்லை அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கான கிடைச்ச மிக மிக முக்கியமான ஒரு ஆதாரமாக உரை கிணறு நம்ம பார்க்கலாம். உரை கிணறு எப்படி வந்து ஆரிய பண்பாட்டையும் தமிழர்களுடைய பண்பாட்டையும் வேறுபடுத்தி காட்டுது, அதை பற்றி இப்போ நம்ம அடுத்து விரிவாக பார்க்க போகிறோம். நீருங்கிறது அனைத்து மனிதர்களுக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நீர் இல்லாமல் எந்த மனிதர்களாலும் வாழ முடியாது. அதாவது சாப்பாடு இல்லாமல் 21 நாட்கள் வரைக்கும் மனிதர்களால் வாழ 3 முடியும், ஆனால் நீர் இல்லாமல் 3 நாட்கள் கூட வாழ முடியாது. அதனால் நீர் தான் மனிதருடைய அடிப்படை தேவை. மனித உடம்பு 80% நீரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு அறிவியல் சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய மொழி வரலாறு பண்பாடு நூல் அப்படின்னு பார்க்குறப்போ எல்லாத்துலேயுமே நீரை பற்றின ஏதாவது ஒரு குறிப்பு இருக்கும். இன்னும் சொல்ல போனால் இப்போ தமிழ் அப்படின்னு நம்ம மொழிக்கு ஒரு பேர் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தமிழ்ங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம நிகண்டில் பார்க்குறப்போ தன்மையும் நீர்மையும் தமிழ் எனல் ஆகும் அப்படின்னு சொல்லுது. ஆக தமிழ் என்பதனுடைய அடிப்படையாகவே நீர் அப்படிங்கிற ஒரு சொல் இருக்குது. நீருங்கிறது அவ்வளோ மிக முக்கியமான சொல். இந்த நீர் குறித்து வேதங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு, தமிழக இலக்கியங்கள் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ வேதத்தில் வந்து நீர் பற்றின குறிப்பு இருக்குது. எப்படி இருக்குன்னா, ஓ வருண பகவானே உன்னை அந்த கருப்பு மனுஷன் சிறப்பிடிச்சு வச்சுருக்கிறானே அப்படின்னு ஒரு பாடலில் இருக்குது. இன்னொரு இடத்துல பார்க்க போனீங்கன்னா விருத்திரன் என்கிற தசியு, அதாவது ஆரியர்களுக்கு எதிரான ஒரு குலத்தை சேர்ந்தவன், அவன் மலைப்பாம்பாக மாறி தண்ணியை தடுத்துட்டான் அப்படின்னும், அவனை கொன்று இந்திரன் வந்து அந்த தண்ணியை விடுவிச்சு வருண பகவானை வந்து விடுவிச்சார் அப்படின்னும் இன்னொரு பாடல் இருக்குது. இந்த இடத்துல இவங்க வந்து தண்ணியை பிடிச்சி வச்சுக்கிட்டான், மலைப்பாம்பான் மாறி தண்ணியை தேக்கிட்டான் அப்படின்னு எதை சொல்கிறான்னு பார்க்க போகிறப்போ, இவர்கள் அணை கட்டுறது தான் தண்ணியை பிடிச்சி வச்சுக்கிறது, ஆற தடுக்கிறது மலைப்பாம்பா மாறுறதுன்னு புரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து நமக்கு ஏற்படுது. ஏன்னா இவர்கள் வேதம் எழுதிய காலகட்டம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த காலகட்டத்தில் அணைக்கட்டுகள் கட்டக்கூடிய அளவுக்கு தொழில்நுட்பம் வந்து தமிழர்கள்ட்ட மட்டும்தான் இருந்தது. தமிழர்களுடைய அணைக்கட்டை தான் வருண பகவானை பிடிச்சி வச்சுக்கிறதுன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு தான் தண்ணீர் பற்றின ஆரியர்களுடைய அடிப்படையான அறிவு அப்படிங்கிறது இருந்திருக்குது. அதே சமயம் தண்ணீர் குறித்து தமிழர்களுக்கு எவ்வளவு அறிவு இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா, உலகத்தில் வேறு எந்த ஒரு மனித இனத்துக்கும் தண்ணீர் பற்றின அவ்வளவு அறிவு இருந்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு தண்ணீர் பற்றிய அறிவு மட்டுமின்றி தண்ணீரை எப்படி மேலாண்மை செய்வது என்ற அறிவும் தமிழர்களுக்கு அன்றைக்கி இருந்திருக்கு. உலக பொதுமறையான திருக்குறள் எடுத்து பார்த்தோம்னா கடவுள் வாழ்த்து அப்படிங்கிறதுக்கு அடுத்து மழைக்கு தான் திருவள்ளுவர் வாழ்த்து சொல்லியிருக்காரு. சிலப்பதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கும் திங்களுக்கும் வாழ்த்து சொல்லிட்டு மழைக்கு தான் மாமலை போற்றுதும் அப்படின்ட்டு இளங்கோவடிகள் வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் அந்த தண்ணீரை கொண்டு செய்யக்கூடிய விவசாயத்தை நம்ம பார்க்க போனோம்னா தமிழர்களுக்கு வந்து விவசாயம் மிக முக்கியமான ஒரு தொழில். திருவள்ளுவர் வந்து என்ன சொல்கிறாரு, சுழன்றும் ஏர் பின்னது உலகம் அப்படிங்கிறாரு. உலகம் சுழன்றா கூட ஏருக்கு பின்னாடி தான் அந்த உலகம் போகணும் அப்படிங்கிறாரு. இன்னொரு இடத்துல பார்க்க போகிறப்போ உழுபவர் வந்து உலகத்தின் ஆணி, அதாவது ஒரு வண்டிக்கு எப்படி அச்சாணி ரொம்ப மிக முக்கியமோ அந்த மாதிரி இந்த உலகம் இயங்குறதுக்கு விவசாயிகள் மிக மிக முக்கியம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். ஆனால் அதே சமயம் ஆரியர்கள் இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு வரைக்கும் கூட ஆரியர்களுக்கு வந்து விவசாய பண்பாடுன்னு ஒன்று கிடையாது. தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் ராஜகோபாலாச்சாரி கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் விவசாயம் பண்ணலை அப்படின்னு. அதுக்கு ராஜகோபாலாச்சாரி பதில் சொல்கிறாரு, விவசாயம் செய்தால் அடுத்த பிறவியில் பன்றிகளாக பிறப்போம் அப்படிங்கிறது எங்கள் நம்பிக்கை, அதனால் நான் விவசாயம் பண்ணலை அப்படிங்கிற பதிலை ராஜகோபாலாச்சாரியாக சொல்கிறாரு. அதை கேட்ட உடனேயே பெரியார் கேட்குறாரு, அப்போது இப்பொழுது பன்றிகளாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கடந்த பிறவியில் விவசாயம் பண்ண பிராமணர்கள் தானா அப்படின்னு ஒரு கேட்குறாரு. அதில் ஒரு அதுக்கு வந்து யாராலையும் பதில் சொல்ல முடியல. அது வந்து பலத்த ஒரு விவாதத்தை தமிழ்நாட்டில் ஏற்பட்டுச்சு. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ஆரியர்கள் வந்து விவசாயம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு பண்பாட்டை சேர்ந்தவங்க, தமிழர்கள் விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு பண்பாட்டை சேர்ந்தவங்க.
தமிழர்கள் எப்படி நீரை மேலாண்மை செஞ்சாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ அதை மூன்று பகுதியாக நம்மளால் பிரிக்க முடியுது. முதல் பகுதி என்னென்னா, ஒன்று அணைகளை கட்டுவது மற்றும் ஆறுகளை வெட்டுவது. ஏன்னா மக்களுக்கு ஏற்கனவே ரொம்ப வளமான இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இருக்கிற இடத்தையே எப்படி வளமாக மாற்றுறது அப்படிங்கிற தொழில்நுட்பம் வந்து தமிழர்களுக்கு தெரிஞ்சிருந்தது. அதன் ஒரு கட்டம் தான் வந்து அணைகளை கட்டுறதும் ஆறுகளை வெட்டுறதும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ காவிரிங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளே ஓடுது, ஆனால் ஒரு காலத்தில் காவிரிங்கிறது தமிழ்நாட்டில் ஓடலை, அது வந்து கர்நாடகாவில் பிறந்து கொஞ்சம் தூரத்திலேயே கடலில் கடக்கக்கூடிய ஒரு நதியாக தான் இருந்தது. சோழர்கள் தான் ஒரு பெரிய ஆறை வெட்டி காவிரியை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. கரிகால சோழன் வந்து கல்லணைங்கிற உலகின் ஒரு மிக மூத்த அணைக்கட்டை வந்து அந்த காவிரியினுடைய வெள்ளப்பெருக்கு நடுவிலே கட்டி காமிக்கிறார். ஆக ஆறுகளை வெட்டுவது மற்றும் அணைகளை கட்டுவதுங்கிறது தமிழர்களுடைய நீர் மேலாண்மையில் மிக முக்கியமான அங்கமாக இருக்குது. ரெண்டாவது மிக முக்கியமான அங்கம் என்னென்னா கிணறு வெட்டுறது. கிணறுன்னா சாதாரணமாக நம்ம கிணறு வெட்டுறதை சொல்ல முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கொங்கு பகுதிகளெல்லாம் பாறைகளால் சொல்லப்பட்டிருக்கும் ரொம்ப கடுமையான தரையாக இருக்கும். அந்த தரைப்பகுதியில் வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது, அவ்வளோ கடினமான தரை. அந்த தரைப்பகுதியில் தமிழர்கள் வந்து பெரிய பெரிய குளங்களை விட்டிருக்கிறாங்க. அந்த பகுதியில் வந்து கடப்பாறைகளை, இரும்பிலான கடப்பாறைகளை சங்க காலத்தில் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. சங்க இலக்கியங்களில் தமிழர்கள் வந்து கடப்பாறை வச்சு கிணறு தோண்டது குறித்த பல பாடல்கள் இருக்குது. நம்ம நல்லா கவனிக்க வேண்டியது என்னென்னா, தமிழ்நாட்டில் சங்க காலம் நடந்துக்கிட்டு இருந்தப்போ உலகத்தில் மற்ற எந்த இடத்துலையுமே இரும்பு தொழில்நுட்ப ரீதியாக பயன்படுத்துறதுக்கு யாருக்குமே தெரியலை. இரும்பு வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வாள்கள் செஞ்சு போர்களில் மட்டும்தான் அவங்க பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. ஆனால் இரும்பை வைத்து நிலத்தை எப்படி சமதளப்படுத்துறது, கிணறு எப்படி வெட்டுறது அப்படின்லாம் அறிவியல் பூர்வமாக சிந்தித்த ஒரே இனமாக தமிழினம் தான் இருந்திருக்கு. அதனால தான் தமிழர்களிடம் இருந்து அன்றைக்கு இருந்த வெளிநாடுகள் வந்து அந்த கருவிகளை கடன் வாங்கியிருக்கு. அதாவது கிமு 2500 எகிப்தில் பிரமிடு கட்டுறதுக்கான ஒளி கூட தமிழ்நாட்டில் இருந்து தான் போயிருக்கு. இது பற்றி இன்னும் ரொம்ப அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புகிற நபர்கள் என்னுடைய ஆயுத தேசம் புத்தகத்தை படிங்க. இல்லைன்னா இது தொடர்பாக நம்ம யூடியூப் வீடியோவில் சில கருத்துக்கள் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாலும் தமிழர்களுடைய இரும்பு தொழில்நுட்பம் சங்க காலத்திலையும் அதற்கு முன்பும் எவ்வளோ உயர்ந்த நிலையில் இருந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆக நீர் மேலாண்மையோட ரெண்டு படிகளை நம்ம பார்த்தோம். ஒன்று ஆறு வெற்றி அணை கட்டுறது, ஒன்று ரெண்டாவது கிணறு வெட்டுறது. மூணாவது ஒரு பிரச்சனை இருக்குது என்னென்னா, இப்போ நம்ம வந்து மலைப்பாங்கான பகுதியில் கிணறு வெட்டுறதுங்கிறது சிக்கலானது தான். ஆனால் வெட்டி முடிக்கப்பட்ட கிணறு அடுத்த 50 100 வருஷத்துக்கு அப்படியே இருக்கும், ஏன்னா ரொம்ப கடினமான தரை. ஆனால் மணல் பாங்கான பகுதியில் நீங்கள் கிணறு தோன்றது ரொம்ப எளிது, புசு புசுன்னு மண் இருக்கும், நீங்கள் தோண்டிடலாம். ஆனால் அதே சமயம் அந்த கிணறு சில நாட்கள்லேயே சரிஞ்சு விழுந்துடும், ஏன்னா மண் வந்து அவ்வளோ பிடிமானம் இல்லைங்கிறது. இப்போது மணல் பாங்கான பகுதிக்கு ஒரு கிணறு வேணும், அதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு யோசிக்கிறப்ப தான் தமிழர்கள் ஒரு தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த தொழில்நுட்பத்துக்கு தான் உரை கிணறு அப்படின்னு பேர். இன்றைக்கி வந்து நம்ம அஞ்சல் உரை அப்படின்னு சொல்கிறோம். ஒரு கடிதத்தை பத்திரமாக கொண்டு போனால் அதுக்கு வந்து ஒரு உரை பயன்படுத்துகிறோம் அஞ்சலில், அதை நம்ம அஞ்சல் உரை அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி கிணறு பத்திரமாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு உரையை தமிழர்கள் வடிவமைச்சாங்க. எப்படின்னா சுடுமண்ணால் பெரிய பெரிய வளையங்களை செஞ்சு, அதாவது ஒரே அளவில் சுடுமண் வளையங்களை செஞ்சு அதை வந்து ஒரு பெரிய குழி தோண்டி, அந்த குழி பார்த்திங்கன்னா 2 நீளம் 4-6 ஆழம் இருக்கும், அதாவது ஓரால் ஆழம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு குழியை தோண்டி அந்த குழியில் அந்த வளையங்களை அடுக்கி அது மேலே வந்து களிமண்ணை பூசி ஒட்டிட்டாங்க அப்படின்னா அந்த குழியிலிருந்து அவங்களுக்கு தண்ணி கிடைக்கும். இந்த தொழில்நுட்பத்தை தமிழர்கள் வந்து பயன்படுத்தினாங்க. மணல் பாங்கான பகுதியில் தண்ணி கிடைக்கிறதுக்கான தொழில்நுட்பம் இது. இந்த உரை கிணறு எப்போ அமைக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா, பட்டினப்பாலை அப்படிங்கிற இலக்கியத்தில் உரை கிணற்று புதுச்சேரி அப்படின்னே வருது. அங்கே வந்து சங்க காலத்திலேயே வந்து உரை கிணறுங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு. தொல்லியல் ஆய்வுகளை நம்ம பார்க்குறப்போ தமிழகத்தின் மிக மூத்த உரை கிணறு அப்படிங்கிறது கிமு 8 நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அதனால் குறைஞ்சது ஒரு 1500, அதாவது கிமு 1500 தமிழர்கள் வந்து உரை கிணறு செய்கிறதுக்கு தெரிந்திருந்த நபர்களாக இருந்தார்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. உரை கிணறுங்கிறது சங்க காலத்தில் மட்டும்தான் இருந்ததா, பின்னாடி அழிஞ்சு போச்சா அப்படின்னு பார்க்குறப்போ, இன்றைக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உரை கிணறுகள் வெட்டுற வழக்கம் மக்கள்கிட்ட தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. என்ன, சங்க காலத்தில் பார்த்தீங்கன்னா சுடு மண்ணால் வந்து அவங்க உரை கிணறு செஞ்சாங்க. ஆனால் இப்போ புதிதாக உருவாக்கப்படக்கூடிய உரை கிணறுகள் பார்த்தீங்கன்னா சிமெண்டை கொண்டு அவங்க வளையங்களை உருவாக்கி அதன் மூலமாக உரை கிணறை உருவாக்குறாங்க. ஆக கடந்த 3500 தமிழர்களுடைய நீர் சார்ந்த அறிவில் மிக முக்கிய அங்கமாக இந்த உரை கிணறுகள் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. இப்போ தமிழகத்தில் நடக்கக்கூடிய அகழாய்வோட முக்கியத்துவம் என்ன, உரை கிணறுனா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்ததாக தான் நம்ம மிக மிக முக்கியமான ஒரு பகுதிக்கு வர்றோம்.
கீழடியில் இந்த உரை கிணறு கிடைச்சதில் என்ன ரொம்ப சிறப்பு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கீழடிக்கும் உலகத்தின் மற்ற நாகரிகங்களுக்கும் இன்றைக்கி வந்து நம்ம அனைத்து நாகரிகங்களுமே பார்த்திங்கன்னா நதிக்கரையில் தான் பிறந்தது. அதனால தான் ஆற்றங்கரைகளை நாகரிகங்களின் தொட்டில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம வந்து எகிப்திய நாகரிகத்தை பார்த்தா அது வந்து நைல் நதியின் நன்கொடை அப்படின்னு சொல்கிறாங்க. நைல் நதியோட கரையில் தான் எகிப்திய நாகரிகம்னு ஒன்று பிறந்தது. மெசபட்டோமிய நாகரிகம் பற்றி பார்த்த போனோம்னா அது வந்து யூப்ரடிஸ் டைகரிஸுங்கிற ரெண்டு ஆறுகளால் தான் மெசபட்டோமிய நாகரிகம் அப்படின்னு ஒன்று பிறந்தது. இப்போ ஆரியர்கள் சொல்லக்கூடிய வேதகால நாகரிகம் கூட சரஸ்வதிங்கிற ஒரு ஆற்றோட கரையில் தான் நடந்திருக்கு. ஆக அனைத்து நாகரிகங்களுமே ஒரு ஆற்றோட கரையில் தான் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த அனைத்து நாகரிகங்களில் இருந்தும் தமிழகத்தில் இருந்த வைகை நதி நாகரிகம் மாறுபட்டிருக்கு. எப்படி மாறுபட்டிருக்குன்னு பார்க்க போனால், மற்ற அனைத்து நாகரிகங்கள் பிறந்த நதிகளுமே ஜீவ நதிகள், வற்றாத நதிகள், வருடத்தில் 12 மாதமும் ஓடக்கூடிய நதிகள். ஆனால் வைகை நதியை பற்றி நம்ம பார்க்க போகிறப்போ அது ஆண்டில் 4 மாதங்களுக்கு மட்டுமே நீர் ஓடக்கூடிய ஒரு சின்ன நதி. அந்த நதி 8 மாதங்களுக்கு வறண்டு தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான செய்தி இதில் என்னென்னா, 4 மாதங்களுக்கு நீர் ஓடக்கூடிய ஒரு நதியை வச்சு, அந்த நதியோட தண்ணியை வச்சு அடுத்த 8 மாதங்களுக்கு இங்கே வாழ்ந்த மக்கள் நீரோடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய தொழில்நுட்பத்தோடு இருந்தாங்க. அப்போ வைகை நதியோடைய நீர் வற்றி போன பிறகும் வைகை நதியின் கரைகளிலே வாழ்ந்த சங்ககால தமிழன் எப்படி நீர் பெற்றான் அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்போ அதற்கான விடையாக கிடைக்கக்கூடியது தான் வைகை நதி கடையில் கீழடியில் இன்றைக்கி கிடச்சிருக்கக்கூடிய உரை கிணறு. பொதுவாக மக்கள் எப்பயுமே வற்றாத அளவுக்கு தண்ணி வேணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. வற்றாத ஜீவநதிகள் கரையில் தான் நாகரிகங்களை அமைப்பாங்க. இதுதான் மக்களுடைய பொதுவான இயல்பு. ஆனால் சங்ககால தமிழர்கள் மட்டும் வற்றக்கூடிய ஒரு நதிக்கரையில் எதுக்கு ஒரு நாகரிகத்தை உருவாக்குனாங்க அப்படின்னு பார்க்குறப்போ, இப்போ ஜீவநதிகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா வெள்ளப்பெருக்கு. எப்பயுமே ஓடிட்டு இருக்க அந்த தண்ணியில் வெள்ளம் அதிகமாச்சு அப்படின்னா கரைகளில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் அடிச்சுட்டு போயிடும். ஒரு நாள் வெள்ளம் வந்து கடந்த 30-40 ஆண்டுகளில் மக்கள் சேர்த்து வைத்திருந்த செல்வம், வளம், நகரங்கள் எல்லாத்தையும் அழித்து ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடும். இது ஜீவநதிகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. அப்போது ஜீவநதிகளுடைய கரைகளில் ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய பண்பாட்டை உருவாக்கி அழிவுகளை சந்தித்த ஒரு இனத்துக்கு ஜீவநதிகளால் இவ்வளோ பெரிய வெள்ளப்பெருக்கு வரும் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த நதிக்கரையில் வெள்ளம் இல்லைன்னு யோசித்து அந்த நதிக்கரைக்கு வந்து அங்கே குடியேற்றத்தை ஆரம்பிப்பாங்க. ஜீவநதிகளை பார்த்து அதுக்கு ரொம்ப அவங்க எச்சரிக்கையாக இருப்பாங்க. இதுதான் வந்து வரலாற்றுலேருந்து பாடம் கற்றுக்கிறது அப்படின்னு பேர். இப்போ சோழர்கள் பார்த்தீங்கன்னா கடற்கரையினுடைய இடத்துல தான் வந்து முதல்ல தலைநகரத்தை அமைக்கிறாங்க, புகாருங்கிற ஒரு தலைநகரத்தை அமைக்கிறாங்க. ஆனால் கடல் கோளால் புகாருங்கிறது அழிஞ்ச உடனேயே கடல்லேருந்து ரொம்ப தூரம் இருக்கிற உறையூருக்கு வர்றாங்க, தஞ்சாவூருக்கு வர்றாங்க, திருப்பி அவங்க கடல் பகுதிக்கு போகவே இல்லை. ஏன்னா கடல் எவ்வளோ அபாயமானது அப்படிங்கிறது சோழர்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஆறு எவ்வளவு அபாயகரமானது அப்படிங்கிறது பற்றுள்ளியாற்றங்கரையில் ஏற்கனவே தமிழ் வளர்த்த பாண்டியர்களுக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. அந்த பூர்வீக அறிவை பயன்படுத்தி தான் அவங்க வைகை ஆற்றை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போது நமக்கு தண்ணி வந்து வெள்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த காட்டினுடைய கரைகளை நம்ம அமைக்கக்கூடிய நாகரிகம் அழியாதுங்கிறது நல்ல விஷயம்னாலும் ஒரு 8 மாதத்துக்கு தண்ணி இருக்காது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அப்போது 8 மாதம் தண்ணி இல்லாட்டி கூட உரை கிணறு மூலமாக எங்களால் சமாளிச்சிக்க முடியும் அப்படின்னு ஒரு முடிவை எடுத்து தான் வைகை ஆற்றினுடைய கரையில் தமிழர்கள் சங்ககால நாகரிகத்தை உருவாக்குறாங்க. இப்படியாக சங்க காலத்தில் தமிழர்கள் பல இடங்களில் வந்து உரை கிணறுகளை உருவாக்கியிருக்கிறாங்க. அந்த உரை கிணறுகளில் ஒன்று கீழடியில் கிடைக்கிறது வந்து மிக மிக முக்கியமான செய்தியாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி அந்த பகுதியோட பேர் கீழடி அப்படின்னு இருந்திருந்தாலும் சங்க காலத்தில் அந்த பகுதி தான் சங்ககால மதுரையாக இருந்திருக்கு அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் பல பேரும் கருதுகிறாங்க. அதுக்கு என்ன காரணம் நம்ம பார்த்தோம்னா, சங்க இலக்கியங்களில் மதுரை எங்கே இருக்குன்னு வர்றப்போ திருப்புவனத்துக்கு நேர்மேற்கிலும் திருப்பரங்குன்றத்திற்கு நேர் கிழக்கிலும் இருந்த நகரம் அப்படின்னு தான் மதுரை குறிப்பிடப்படுது. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய மதுரை பார்த்திங்கன்னா திருப்புவனத்துக்கு வடமேற்குலையும் திருப்பரங்குன்றத்துக்கு வடகிழக்குலையும் இருக்குது. ஆனால் கீழடி எங்கே இருக்குன்னு பார்க்க போனால் சங்ககால இலக்கியங்கள்லாம் மதுரை எங்கே இருந்ததுன்னு சொன்னதோ அந்த இடத்துல தான் இன்னைக்கு கீழடி இருக்குது. அதனால் இன்னைக்கு கீழடின்னு சொல்லப்படக்கூடிய நகரம் சங்க காலத்தில் தமிழ் வளர்த்த மதுரையாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது நம்ம இங்கே வந்து ரொம்ப கவனிக்க வேண்டிய செய்தி. ஆக மொத்தத்தில் நம்ம கண்டுபிடிச்சது ஒரு சாதாரண உரை கிணறுகளில் சங்க காலத்தில் தமிழர்கள் தமிழ் வளர்த்த சங்கம், தமிழ் சங்கம் இருந்த இடத்துல தமிழர்கள் நீரை இருந்துன்னு ஒரு உரை கிணறு அப்படிங்கிறது இன்னும் இன்னும் ஒரு மிக முக்கியமான செய்தியாக இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ உரை கிணறு அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு கண்டுபிடிப்பாக மட்டும் இல்லாமல் சங்க காலத்தில் தமிழர்கள் எவ்வளோ பெரிய நீர் மேலாண்மையோடு இருந்தாங்க அப்படிங்கிறத நமக்கு காட்டக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பாக இருக்குது. சங்க காலத்தில் தமிழர்களால் எப்படி வைகை நதி கரையில் ஒரு நாகரிகம் உருவாக்க முடிஞ்சது அப்படிங்கிறதுக்கான ஒரு கண்டுபிடிப்பாக இருக்குது. வைகை நதி நாகரிகம்ங்கிறது உலகத்தின் மற்ற நாகரிகங்களிடம் இருந்தெல்லாம் எந்த வகையில் மேறுபட்டதா,
மேம்பட்டதா, இன்னைக்கு வரைக்கும் ஏன் வந்து அந்த வைகனைந்த நாகரிகம் நிலைச்சு தொடருது அழிவு இல்லாம அப்படிங்கிறதுக்கான பல பதில்களை வந்து இந்த உரைக்கிணர்கள் தான் நமக்கு கொடுக்குது. இது எல்லாத்துக்கும் மேல தமிழர்கள் நாகரிகம் எவ்வளவு உயர்வான நாகரிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய செய்தி வந்து மதுரையில் கிடைக்கக்கூடிய அந்த உரைக்கிணறுகளில் இருக்குது. அது என்ன செய்தி அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா, இன்றைக்கி உலகெங்கும் இருக்கக்கூடிய பெண்களுக்கான மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா குடிநீர். ஏன்னா வீட்டில் குடிநீர் இல்லைன்னா பெண்கள் தான் குடத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. அது வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை, எல்லா ஆசிய நாடுகள்லேயும் எல்லா ஆப்பிரிக்க நாடுகள்லேயும் அதுதான் வழக்கமாக இருக்குது. இப்படி தண்ணியை தேடி தேடி அலைகிறதுனாலே, அதாவது ஒரு குடம் தண்ணிக்கு வந்து பெண்கள் சராசரியாக 1 கிலோமீட்டர்லேருந்து 10 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரம் வரைக்கும் தண்ணியை தேடுறதுக்காக செலவு ஆகுது நேரங்கள். அப்படி பெண்கள் வந்து தண்ணிக்காக அலைகிறதுனால என்னென்னத்தெல்லாம் இழக்கிறாங்கன்னா, கல்விக்கு இருக்க பெண்களை அனுப்புறது குறையுது. ஏன்னா வீட்டுக்கு முதல்ல தண்ணி வேணும், தண்ணி ஒரு பொன் குழந்தை தான் எடுத்துகிட்டு வருதுன்னா அதை பள்ளிக்கு அனுப்ப மாட்டாங்க. இப்படி பெண் குழந்தைங்களோட கல்வி ஒரு பக்கம் பாதிக்கப்படுது. இன்னொன்று, அந்த பெண்களுக்கு ஓய்வு எடுக்கவோ விளையாடவோ ஒரு நேரமே கிடைக்காம போயிடுது. அவங்க தண்ணி கூட போராடுறாங்க. இந்த போராட்டத்தினுடைய விளைவு என்னன்னு பார்க்க போனீங்கன்னா, கடந்த 2016 யூனிசெஃப் அப்படிங்கிற உலகளாவிய அமைப்பு வந்து உலகம் முழுக்க பெண்கள் தண்ணிக்காக எவ்வளவு அலைகிறாங்கன்றது ஒரு ஆய்வு பண்ணுது. அந்த ஆய்வு அறிக்கையோட முடிவில் அவங்க சொல்றாங்க, ஒவ்வொரு நாளும் உலகெங்கும் பெண்களின் 20 கோடி மணி நேர உழைப்பு அவர்கள் தண்ணீரை தேடுவதற்காக செலவாகி வீணாகிறது அப்படின்னு அவங்க அறிக்கையை சொல்றாங்க. இன்னைக்கு டிஜிட்டல் இந்தியான்னு சொல்றோம். இந்த டிஜிட்டல் இந்தியாவிலேயே கூட பெண்கள் தண்ணிக்காக அலைகிற காட்சிகளை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் சங்ககால மதுரையில் இன்றைய கீழடியில் பெண்கள் வந்து தண்ணிக்காக அலைஞ்சாங்களா அப்படின்னு பார்க்க போகிறப்போ, ஒவ்வொரு தெருவின் முக்கியமான இடங்கள்லையும் அவர்கள் உரைக்கிணறுகளை வச்சுருந்தாங்க. ஆக பெண்கள் தண்ணிக்காக அலையலைங்கிறது முதல் செய்தி. ரெண்டாவது செய்தி, இந்த உரைக்கிணறில் தண்ணி பிடிக்கிற வேலையை பெண்கள் தான் பார்த்தாங்களா அப்படிங்கிறது. ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க ஒரு செய்தி என்னென்னா, உரைக்கிணத்தில் தண்ணி பிடிக்கிற வேலையை அங்கேருந்து பெண்கள் பார்க்கல, ஆண்கள் தான் பார்த்துருக்காங்க. இதை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கடந்த 2013 மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய தேனூருங்கிற ஊரில் 3/4 கிலோ எடைக்கு தங்கக்கட்டிகள் கிடச்சிது. அந்த தங்கக்கட்டிகள் ஆய்வு பண்ணுறப்போ அதில் கோதை அப்படின்னு ஒரு தமிழ் பெண்ணோட பேர் இருந்தது. கிமு 1வது நூற்றாண்டில் சேர்ந்தது அந்த தங்கக்கட்டிகள்லாம். இப்போது ஒரு பொருளை ஒரு மனுஷன் வச்சுருக்கப்போ அவனுடைய பேரை அந்த பொருளில் செதுக்கி வச்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு முறை. ஆக கோதை அப்படிங்கிற பேர் அந்த தங்கக்கட்டியில் இருக்குன்னா, 3/4 கிலோ அடக்கி இருந்த அந்த தங்கக்கட்டிகள்லாம் கோதை என்ற ஒரு பெண்ணுக்கு சொந்தமானது. இன்றைக்கி அந்த பொண்ணு பதிச்சு வச்சுட்டு நாளைக்கு வேறு யாராவது எடுத்துட்டா அது அந்த பொண்ணோட தங்கக்கட்டி தான் நிரூபிக்கிறதுக்காக தான் அதில் பேர் எழுதியிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அப்போ கோதைன்னு தன்னுடைய பேரை எழுதுகிற அளவுக்கு அந்த பெண்ணுக்கு அன்றைக்கி எழுத்தறிவும் இருந்திருக்குன்றது கூடுதல் தகவல். அது ஒரு பக்கம் வச்சுப்போம். இன்னொரு பக்கம், கீழடி பகுதியில் நடக்கக்கூடிய அகழாய்வுகளில் நிறைய பானை ஓடுகள் கிடைக்குது. இந்த பானை ஓடுகளில் யார் பேர் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ, ஆதன், சேந்தன், உரியன் அப்படின்ட்டு ஆண்களோட பேர் தான் பெரும்பாலும் இருக்குது. ஆக செல்வம், வளம், தொழிலோட சம்மந்தப்பட்ட தங்கக்கட்டியில் யார் பேர் இருக்குது? பெண்ணோட பேர் இருக்குது. தண்ணியை பிடிச்சு வச்சுக்கிறதோட சம்மந்தப்பட்ட பானைகள் யார் பேர் இருக்குன்னு பார்க்குறப்போ ஆண்களோட பேர் இருக்குது. ஆக சங்க காலத்தில் பெண்கள் செல்வத்தை பாதுகாக்கக்கூடிய வேலை, குடும்பத்தோட தலைமை பொறுப்பு இதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்றதுக்கு அந்த தங்கக்கட்டிகள் சான்றாகவும், தண்ணி பிடிக்கிற வேலை, குடும்பத்தை பார்த்துக்கிற வேலைங்கிறதுல ஆண்கள் அதிக கவனத்தை செலுத்தினாங்கிறதுக்கு சான்றா, பானை ஊடுகளில் கிடைக்கக்கூடிய ஆண்களுடைய பேரும் சான்றாக இருக்குது. இதை சொல்கிறப்ப நிறைய பேர் ஆச்சரியப்படலாம், என்னப்பா நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, சங்க காலத்தில் எப்படிப்பா மதுரையில் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் நல்லா கவனித்து பார்க்க வேண்டியது, சங்க காலத்தில் மட்டும் இல்லை, இன்றைக்கு வரைக்கும் மதுரையோடைய பண்பாடு பெண்கள் தான் குடும்பத்துடைய தலைவர் அப்படிங்கிறது தான். இதை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, மதுரையினுடைய ராணி யார் அப்படின்னு நீங்கள் மதுரையில் இருக்க யார்கிட்ட கேட்டாலும் அவங்க ராணி மீனாட்சி அப்படின்னா சொல்லுவாங்க. அந்த மீனாட்சியுடைய கணவர் சொக்கர். ஆனால் மதுரையோட ராஜா சொக்கர்னு மதுரையில் இருக்க யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா மதுரையினுடைய பண்பாடுங்கிறது பெண்வழி சமூகத்தோடைய பண்பாடு. 5500 முன்பாக உலகத்தினுடைய பெரும்பகுதி வந்து பெண்வழி பண்பாடாக தான் இருந்தது. அதை தாய்வழி சமூகம் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் வந்து ராகுல் சாங்கிருத்தியாயன் எழுதினா வாழ்க்காவில் இருந்து கங்கை வரை மாதிரியான புத்தகங்களை படிச்சிங்கன்னா தாய்வழி சமூகம்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு ஓரளவுக்கு புரிய வரும். அப்போது அந்த 5500 முற்பட்ட பண்பாடு தமிழ்நாட்டில் இன்னைக்கு வரைக்கும் தொடரக்கூடிய ஒரு இடமா மதுரை இருக்குது. சங்க காலத்திலையும் மதுரை அப்படி தான் இருந்தது. பெண்களுக்கு மிக மிக அதிக முக்கியத்துவம் கொடுத்த இடமாக மதுரை இருந்தது. இந்த தகவலையும் நமக்கு உரைக்கிணறுகளும், உரைக்கிணறிலிருந்து நீர் எடுக்க பயன்படுத்தின பானை ஊடுகளில் காணப்படக்கூடிய பெயர்களும் நமக்கு இன்றைக்கி சொல்லக்கூடியதாக இருக்குது. ஆக மொத்தத்தில் தமிழர் பண்பாடு பெண்களுக்கு எவ்வளோ ஒரு நல்ல இடத்தை கொடுத்த பண்பாடுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. கீழடியில் இன்றைக்கி நிறைய தாயக்கட்டைகள் கிடைக்குது. அந்த தாயக்கட்டைகள்லாம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக பெண்கள் தண்ணிக்காக அலைகிறது போல் அன்றைக்கி அலையாமல் அவர்கள் தங்கள் ஓய்வு நேரத்தில் தாயம்லாம் விளையாண்டாங்கன்ற ஒரு செய்தியையும் நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆக மொத்தத்தில் தமிழர் பண்பாடு எவ்வளவு மிக உயர்ந்த பண்பாடு, பெண்களுக்கு
எவ்வளவு அதிக முக்கியத்துவம் கொடுத்த பண்பாடு. இன்னைக்கு டிஜிட்டல் இந்தியாவில் வரலாற்று குழுவை நீங்கள் நியமிக்கிறீங்க, ஒரு பெண் கூட இல்லாமல். ஆனால் சங்க இலக்கியத்தில் எங்களுக்கு பெண்பால் புலவர்களிலிருந்து பாட்டு எழுதினாங்கன்னா, தமிழர்களும் தமிழக வாழ்க்கை முறையும் தமிழக பண்பாடும் பெண்களுக்கு எவ்வளவு உயர்ந்த இடத்தை கொடுத்திருக்கின்றது என்பதையும் கீழடியில் கிடைக்கக்கூடிய உரை கிணறும் இந்த பானை ஓடுகளும் நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆக கீழடியில் கிடைக்கக்கூடிய உரை கிணறுங்கிறது ஒரு சாதாரண ஒரு பொருளாக மட்டும் இல்லாமல் தமிழர்களுடைய நீர் குறித்த அறிவு எவ்வளவு, தமிழர்களுடைய பண்பாடு எத்தகையது, நாம் எப்படி உலகத்துக்கே வழிகாட்டிய நிலையில் இருந்தோங்கிற பல்வேறு தகவல்களையும் நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்குது. அதனால தான் கீழடியில் கிடைச்ச உரை கிணறு அப்படிங்கிறது தமிழர்களுடைய மிக மிக முக்கியமான வரலாற்று ஆதாரமாக இருக்குது. கீழடியில் கிடச்ச உரை கிணறுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய வரலாறு இருக்கிற மாதிரியே தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு தொல்லியல் பொருளுக்கு பின்னாடியும் ஒரு பெரிய வரலாறு இருக்குது. அதையெல்லாம் பற்றி இனி வரக்கூடிய காணொலிகளை நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். நம்ம பயிற்று படைப்பகத்தை தொடர்ந்து பாருங்கள், உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்க. தமிழக வரலாறு தமிழர்களுக்கும் உலக அரங்குக்கும் ரொம்ப தெளிவாக தெரிவிக்கப்பட வேண்டிய காலகட்டம் இது, அதற்கு எங்களுக்கு உதவி பண்ணுங்கள். சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் எந்த சாம்பல், வேகும் போதும் தமிழ் மணக்க வேக வேண்டும். நன்றி, வணக்கம்.